பொம்மையை தான் பார்த்தேங்க. சாதாரணமாக என்னோடய கேரக்டரே வேறு மாதிரி, அப்படிலாம் பார்க்குறதில்ல. ஓகே ஓகே, நம்ம விஷயத்தை பார்ப்போம், நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இது எதுக்காகனா நான் சொல்ல வரேன்னா, இது வந்து நம்ம சேனல் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், பெப்பர்ஸ் டிவி. இது ஷோ பேரும் உங்களுக்கு தெரியும், பில்டிங் சாங் பேஸ்மெண்ட்டு வீக்கு. நானும் யாருன்னு தெரியும், முல்லை தனசேகரன். அப்புறம் எதுக்கு இங்கே பேச்சே, வா ஷோக்குள்ளே போவோம். பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக்கு. ஓகே விடுங்க. ஆமாம், இங்கேருந்து ஆரம்பிப்போம். தலைவா, உங்கள் பேர் என்ன, என்ன ஊருன்னு சொல்லுங்கள். என் பேர் ரியாஸ். ஆ, ரியாஸ். ம், வேறு என்ன சொல்லணும்? தைரியமாக வந்துக்கிற. உங்கள் பேர் ரியாஸ். என்ன ஊர்? கோயம்பேடு. கோயம்பேடு. என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ். பிஸ்னஸ் தமாசு. மாப்பிள்ளை அவர் தான். புது மாப்பிள்ளையா? புது மாப்பிள்ளை. எப்போ ஒர்த்தே இல்லாதவன் பர்த்து கேட்குற கதையாக இருக்குது. உங்கள் பேர்? சாதிக்கு. சாதிக். சாதிக்கு பிறந்தவனையா? அவன் சாதிக்கு. ஓகே, என்ன பண்ணுறீங்க? கோயம்பேடு பிஸ்னஸ் பண்ணுறேன். சூப்பர் தடா. இவர்கிட்ட பிரபாகரன். கோயம்பேடு பிஸ்னஸ் பண்ணுறோம். பிஸ்னஸ் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம்? ஆனியன், ஆனியன் பிஸ்னஸ். அப்படியா? சரி. ஆனால் என்கிட்ட உங்கள் பார்த்தா பண்ணிட்டு. ஆனியன் பிஸ்னஸ். ஏ, சூப்பர். ஆ, அவர் எவ்வளோ ஸ்டைலாக ஆனியன் பிஸ்னஸ்ங்கிறார். நீங்கள் வெங்காய வியாபாரின்றீங்க. ஆ, தலை உங்கள் பேர் தலையா? கதிரவன். கதிரவன், என்ன பண்ணுறீங்க? சேல்ஸ்மேன். எங்கே? கோயம்பேடு. கோயம்பேடில். சூப்பர். நீங்கள்? கார்த்திக். கார்த்திக், ஐடியில் ஒர்க் பண்ணுங்க. கார்த்திக், ஐடியில் ஒர்க் பண்ணுங்க. இந்த காலத்தில் கடனுக்கு பொருள் வாங்குறவங்கலாம் கம்ப்யூட்டர் கம்பெனியில் தானே வேலை பார்க்குறாங்க. என்ன சொல்லுறீங்க? கும்மிடி பூண்டி. கும்மிடி பூண்டி. ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. என் பேர் கார்த்திக் தான். உங்கள் பேர் கார்த்திக் தான். சூப்பர். இன்டீரியர் பண்ணுறேன். பிஸ்னஸ் மேன் தான். பிஸ்னஸ் மேன் தான். இன்டீரியர். இன்டீரியர் பிஸ்னஸ் மேன். சூப்பர். என்ன ஊர் நீங்கள்? ஊர் வந்துட்டு இதே ஊர் தான், சென்னை தான். இதே ஊர் தான். ஓகே தலை, மைக் அப்படியே நீங்களே வச்சுங்க. நீங்களே வச்சுங்க. இப்போது என்னென்னா, நம்ம நிகழ்ச்சி உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போது தமிழில் பேசுகிற விஷயம், தமிழில் பேசணும். பார்த்துருப்பீங்க, ஒரு நிமிஷம் தமிழில் பேசினா உங்களுக்கு பரிசு இருக்கு. சரிங்க. ஒரே வார்த்தையில் பதில் சொன்னால் அவுட் ஆயிருக்கீங்க, அவ்வளோதான். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒன் வேர்ட் ஆன்சராக இருந்தால் மட்டும் அவுட் ஆவீங்க. புரியுதா? ஒன் வேர்ட் மீன்ஸ் புரியல. ஆ, இப்போ புரியல இல்லையா? இப்போ நீங்கள் என்ன ஊருன்னு கேட்டால் சென்னை. என்ன ஊர் நீங்கள்? சென்னை. ஆ, அப்படி சொன்னால் அவுட் ஆயிருங்க. ஏன்னா சென்னைன்னு ஒரே வார்த்தை. ஓகே. என்னோடய ஊர் சென்னை, நான் சென்னையில் இருக்கேன். அப்போ இப்படி சொன்னால் ரெண்டு மூணு வார்த்தை ஆகிடும். ஸோ ஒரு வார்த்தை பதில் மட்டும் இருக்கக்கூடாது. சாப்பிட்டீங்களா கேட்டால் சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் சாப்பிட்டேன்னா ரெண்டு வார்த்தை ஆகிடும். இது மாதிரி ஆ எத்தனை வார்த்தை வேணாலும் சொல்லலாம், ஒன் வேர்ட் வார்த்தை மட்டும் சொல்லக்கூடாது. ஓகே. நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஏ எதுக்குன்னு கேட்காம தலையாடுங்க. கார்த்திகே, கார்த்திக். கார்த்திகோட டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் கார்த்திக் ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட பிசினஸ்லாம்? ரொம்ப டல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓ, அப்படிங்களா? நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையப்பா. ரொம்ப டல்லா தான் போயிட்டு. எதுக்காக டல்லா போகுதுன்றீங்க நீங்க? அது இந்த டீமோனைசேஷன் வந்ததுல இருந்தே நம்ம பிசினஸ் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் வந்ததுந்து? டீமோனைசேஷன் வரும்போது இருந்தே ரொம்ப சிஸ்டம் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு. ஓ, இப்ப எல்லாமே தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆங்கில வார்த்தை வந்ததா? முதல்லயே டல்லு நீங்க பாத்தீங்களா, அதுலயே டல் ஆயிப்போச்சு. இவர்கிட்ட விடுங்க. தமிழ்ல பேச தலைவா, ஒன் வேர்ட் ஆன்சரா இருக்க கூடாது. ஓகே, இல்ல இல்ல, இங்கே கார்த்திக் மைக்கு கிட்ட அப்படி அப்படி வச்சுங்க. உங்களை டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, கும்மிடி புண்டிலேருந்து தானே வரீங்க? கும்மிடி புண்டி கொஞ்சம் பக்கம்னு சொல்லலாம். கொஞ்சம் பக்கம்னு சொல்லலாம். சரி, ரைட், ஓகே. எப்போ மேரேஜ் பண்ண போகிறீங்க? எனக்கு ஜூன் 13 திருமணம் இருக்கு. அம்மா, உனக்கு 12 ஜூன் 13 திருமணம் இருக்கு. அப்படியா? என்ன லவ் மேரேஜா அரேஞ்சா? இல்லை, வீட்டில் பார்த்து தான். வீட்டில் பார்த்து தான். தண்டவாளத்தில் தலையை வச்சதுக்கப்புறம் வர்ற ட்ரெயின்னு சேரன் எக்ஸ்பிரஸ்ஸாக இருந்தேன், பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ஸாக இருந்தேன். ஸோ சொந்தமா? சொந்தத்தில் உள்ளே வரும்னு சொல்லலாம். ஆ, அப்படி தான் வந்து. உங்களுக்கு ஐடி ஃபீல்டு இல்லை, நீங்கள் ஐடி தானே? என்ன படிச்சிருக்கேன்?
சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அது ரைட்டு. உன்ன மறால உள்ள சேத்தம் பாரு, அதான் தப்பு. இப்ப எனக்கு ஒண்ணு தெரியணும் சொல்லுங்க. காலேஜ் இருக்குன்னு சொன்னீங்க, காலேஜ்ங்கிறது ஆங்கில வார்த்தை. ஓ ஆமா, நீங்க ஆங்கிலத்தில் கேக்குறீங்க. நான் எப்படி வேணா கேக்கலாம். ரொம்ப ஹாட்டாதீங்க, அந்தர போகுது. அப்புறம் இன்னொரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை ஒண்ணு ஆங்கில வார்த்தை சொல்லிருக்கீங்க, அது ரெடியல்ஸ். ஜூன் மாதம் கூட சேரேதான் ரெடியல்ஸ் சொல்லுங்க. ரெடியல்ஸ் கூட ஆங்கில வார்த்தை இல்ல, செங்குன்றன்னு சொல்லுவாங்க. அது தமிழ் ஆங்கில வார்த்தை இல்ல தலைவா. ஆங்கில வார்த்தை ஆங்கிலத்துல ரெடியூஸ், தமிழ்ல செங்குன்றம். தம்பி உனக்கு என்னதான் பிரச்சனை? சார் ரெண்டு அவுட் ஆயிருங்க. ஓகே சூப்பர், நல்லா ட்ரை பண்ணுங்க. ஐடி ஃபீல்ட்ல இருந்து ஓகே ரைட். இங்கே இருங்க, இங்கே இருங்க தலைவா. நான் அவுட். இல்ல இல்ல, நீங்க மைக்க பிடிங்க. உங்க பேர் தலைவா? கதிரவன். கதிரவன், கதிரவன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. நிறுத்தியா? இங்க ஜட்ஜு நீயா இல்ல நானா? தலைவா இப்ப போறோம். 3-2-1 தொடங்கியாச்சு. கதிரவன் ஜி, அவரு கார்த்திக் உங்க ஃப்ரெண்ட் ஆக்சுவலா? ஆமாண்ணா, கரெக்டாக சொல்லுங்க. என்னண்ணா அவரை பற்றி நான் அவருக்கு ஒன்று கேட்கணும். இப்போ வந்து மோதிரம் வந்து போட்டிருக்காரு எல்லா கையில் வந்து மோதிரம், அது என்ன சொல்லுங்க? இல்லை நீங்கள் ஃப்ரெண்டு நீங்கள்ல, அதான் அது என்ன? நீங்கள் என்ன ஒன்றும் போட காலமே புரிஞ்சிருக்கும். நான் வந்து சின்ன பையன் சார். அதனால கோயம்பேடுல என்ன பிசினஸ் பண்றீங்க சார் நீங்க? வெங்காயம் வியாபாரி. எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? என்ன சார் அவங்க, நாங்கள் கண்டுபிடிக்க அவங்க ஏதோ உங்களை மாட்டி ஒண்ணு பாக்குறாங்க. உங்க போண்டாவும் பருப்பு வடையும் பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஆக்சுவலா நீங்க அவுட் ஆயிட்டீங்க ரெண்டு டைம். ஏன்? அதான் அவங்க நினைச்சுங்கிறாங்க. நீங்க பாட்டு சாதாரணமா சாரு சார்னு சொன்னீங்க, அது இவங்க அவுட்டுன்றாங்க. அது அவுட்டா? கண்டிப்பா அவுட். ஏதாவது சொல்லி குழப்பியாவீங்கள. உங்க பேர்? சாதிக். சாதிக். சாதிக் 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் சாதிக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு உங்க வேலைகள்லாம்? ஐயோ நல்லபடியா போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப நீங்களும் கோயம்பேடுல தான் எத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணீங்க? கோயம்பேடு மார்க்கெட்ல ஒரு 20-18 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். என்னடே உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆனா ஆவல என்னடா? ஆமா, அப்படி பாரம்பரியமா பார்த்து வந்தேவா? நீ ஏன் பண்ணிக்கிற? நீ ஆரம்பத்துல அவுட், நீ பேசக்கூடாது. டே நீ டப்பு டப்புன்னு கேக்குற எல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. இல்ல இல்ல, நீங்க அவுட்னதான் அவர் வந்து சிக்னல் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரு நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதாவது நம்ம நண்பர்கள் எப்படி அவுட் ஆகுறாங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. நான் மார்க்கெட்னு சொல்லும் போதே அவுட் ஆயிடுச்சு. அவரு கண்டுபிடிச்சு அங்க இருந்து பண்ணிட்டேன். நானும் சரி சும்மா பேச விடலாம் பார்த்தா அதுக்குள்ள அவரு கலவை. நீங்க வாங்கிக்க. பருப்பு வேலை அதேதான் ஒரே வார்த்தை சொல்லி அவர் அவுட் ஆயிருக்காரு. எல்லாருமே நல்லா ஜாலியா பேசினாங்க. இருந்தாலும் அப்படி முன்ன பின்ன ஆகி எல்லாமே ஒரு நல்ல நண்பர்கள். யார் எப்படி அவுட் ஆவாங்க இல்லை அவுட்டே ஆகணும்னு வேண்டிக்கிட்டு பண்றது இதெல்லாம். இவ்வளவு ஒரு ஒத்துமையான நண்பர்கள் நான் எங்கேயுமே பார்க்கல. எல்லாமே கோயம்பேடு மார்க்கெட்ல தான் இருக்காங்க. பாக்குறதுக்கு படு சீரியஸா இருந்தாலும் இவங்க உண்மையிலேயே ஒரு மொக்க கேங்கு தான். இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. ஓகே தலைவா. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பெப்பர் சீல பார்த்துட்டு இருக்கீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். வீக்கன்ற மட்டும் இங்கிலீஷில் சொல்கிறீங்க, தமிழ் தானே உங்களோடது. அதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா? வீக்கா? அப்போ பில்டிங்ன்றது அதுதான் சொல்கிறேன். பேஸ்மெண்ட்டுங்க. நீங்கள் தமிழில் பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்க. அது டைட்டில் தான் மேடம். ஓ, இப்போ நீங்களும் குத்தி காட்டுறீங்களா மேடம்? ஆல்ரெடி காலையில் அதாவது சாரி இந்த ஷோ ஓப்பனிங்லேயே கோபமாக இருக்காங்க. அவங்க பேச வரதுக்கு முன்னாடி என்னென்னு பார்ப்போம். மேடம் மைக்கை பிடிச்சிங்க மேடம். நல்லா பக்கத்தில் வச்சுட்டு உங்கள் பேர் என்ன, என்ன ஊர்? என் பேர் ராஜேஸ்வரி. ஓகே. கன்னிப்பேத்தூர். சரி, என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, மேடம் கிட்ட கொடுங்க.
என் பேர் தேவி, கும்மிடி பூண்டியிலேருந்து வரோம். என்ன பண்ணுங்க மேடம்? ஹவுஸ் ஒய்ஃப். மேடம் கிட்ட கொடுங்க. என் பேர் லக்ஷ்மி. புழல் ஹவுஸ் ஒய்ஃப். வாங்க மேடம். என் பேர் சங்கீதா. போத்தீஸ்லாம் வேலை செய்கிறேன். என்ன ஊர் நீங்கள்? ஆடை அணிகளன். இது ஓகே. என்ன வடிவமைப்பு? மதுரை. மதுரை. ஓகே. அவங்க கிட்ட. ஓகே. உங்கள் பேர் மேடம்? பத்மாங்க. கும்மிடி பூண்டி. கும்மிடி. அவங்க கிட்ட. ஆர்த்தி. என்ன ஊர்லேருந்து வரீங்க? கும்மிடி பூண்டி. என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். மைக்கு பக்கத்தில் வச்சுங்க. ஓகே, அப்படியே வச்சுருங்க. என்னென்னா மேடம், நம்மளுடைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் நீங்கள் தமிழில் பேசணும். ஒரு நிமிஷம் தமிழில் பேசினா உங்களுக்கு பரிசு இருக்குது. விதிமுறை என்னென்னா, ஒரு வார்த்தையில் பதில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஒன் வேர்ட் ஆன்சர் சொன்னால் மட்டும் அவுட் ஆயிருவீங்க, சரியா? மற்றபடி அவுட் ஆக மாட்டேன். மைக்கு பக்கத்தில் வச்சுங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? விதிமுறை ஒன்றே ஒன்று தான், ஒன் வேர்ட் ஆன்சராக மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே தானே? நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. சிங்கம் கேட்குற மூடில் இருக்குது. ஆர்த்தி இல்லையா? ஆர்த்தி மேடத்தோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் ஆர்த்தி மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா. இந்த நொற நாட்டியெல்லாம் நல்லா பேசுவீங்களே. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 7 மாதம் ஆகுது. 7 மாதம் ஆகுது. ஓ, என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் தான். சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிருந்தீங்களா? இல்லை. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சொந்தமாகி போச்சு. அவசரப்பட்டுட்டீங்களே. ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவுட் ஆகிருக்குது. என்ன சொல்லி அவுட் ஆனீங்க? ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லி அவுட் ஆகிருக்கு. பரவாயில்ல, ரைட். மேடம் கிட்ட கொடுங்க. உங்கள் பேர் என்னம்மா? பத்மா. பத்மா. தமிழில் பேசணும், பார்த்துங்க. ஆங்கில வார்த்தை பேசாமல் ஒரு வார்த்தையில் பதில் சொல்லாமல் அப்படி ஒரு நிமிஷம் பேசினா உங்களுக்கு பரிசு. ஓகேவா? பத்மா மேடம், உங்களோட டைம் தொடங்கிக்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய வாழ்க்கை? நல்லா போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. மைக்கு பக்கத்தில் வச்சுங்க. நல்லா போயிட்டுருக்கு. சரி, எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு? 2 பசங்க. 2 பசங்க. என்ன பண்ணுறாங்க? ஆஃபீஸில் பெரிய பையன் கோர்ட்டில் வேலை செய்யணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். கோர்ட்டில் என்னவா இருக்காரு? ஓயாவா இருக்காரு. ஓயாவா இருக்கார் கோர்ட்டில். ஓ சரி. இன்னொருத்தர் என்ன சார்? ஆங்கில வார்த்தை ஆயிப்போச்சு கோர்ட்டுங்கிறதுல. சரி பரவாயில்ல, இவங்க கிட்ட கொடுங்க. உங்க பேருக்கா? எனது பேர் சங்கீதா. ரொம்ப நேரமா அப்படியே ரெடியா இருக்கீங்க போல இருக்கு. வந்த டப்பு டப்புன்னு தூக்கி போட்டு அடிக்கிறது. காலையில இருந்து பாத்துட்டு தானே இருக்கீங்க? ஆமா ஆமா. எனக்கு தேவை ஃப்ளாஷ்பேக் இல்லை. ரைட்டு. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சங்கீதா. பேர் சங்கீதா. ஒரே வார்த்தையில் பதில் எடுக்கக்கூடாது, ஆங்கில வார்த்தை சொல்லக்கூடாது. 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நன்றாக உள்ளேன். சரி, நீங்கள் பேசும்போது லைட்டாக உங்கள் வார்த்தையில் கோபம் தெரியுது. அந்த கோபத்துக்கு உண்டான பேஸ் என்ன? அப்படிலாம் இல்லையே. என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு ரப்பா தெரியுதே கோபம் அந்த பேசுது. என் பேர் சங்கீதா. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அப்படிலாம் சொல்ல. என்ன படிச்சிருக்கீங்க? நல்லா மைக்க பக்கத்து. என்ன படிச்சிருக்கீங்க? இருக்கு. நீங்க இங்கிலீஷ் வேர்ட எதிர்பார்க்கறீங்க, அது வராது. ஆமா, கட்டிடல கூட கட்டில இல்ல. ஆனா தமிழ்ல ஒரே வார்த்தை சொல்லி அவுட் ஆயிட்டீங்க. அது வரல, ஆனா இருக்குன்னு சொல்லி அவுட் ஆயிட்டீங்க. சரி பரவாயில்ல, இருங்க. உங்க பேர் மேடம்? லக்ஷ்மி. லக்ஷ்மி. மைக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு. லக்ஷ்மி மேடம், உங்களோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? எத்தனை பசங்க? 2 பசங்க. கல்யாணம் எத்தனை வருஷம்? எனக்கு 25 வருஷம். 25. பசங்களுக்கு என்ன வயசு? பொண்ணுக்கு 21 வயசு, பையனுக்கு 20 வயசு. சரி சரி. ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லை, பையனுக்கு ஆகல. பொண்ணுக்கு? பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது பொண்ணுக்கு? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 6-7 வருஷம். 7 வருஷம் ஆகுது. ஓ சரி சரி சரி. சார் என்ன வேலை செய்கிறாரு? சார் வந்து, ஐயோ பெரிய டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவா போச்சே. சார் வந்து கோர்ட்டில். ஆனால் சாருன்னு சொல்லிட்டீங்க, அதனால தான் அவுட் ஆனீங்க. நீங்கள் நான் சொன்னதில் சார்னு முதல்லே சொல்லிட்டீங்க. சார் வந்துட்டீங்க. உங்கள் பேர் என்ன? தேவி. தேவி. தேவி அக்காவோட நேரத்தை தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நன்றாக உள்ளே. என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? 10ஆம் வகுப்பு. என்ன ஸ்கூலில் படிச்சீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல். என்னங்க இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க?
கம்முன்னு சிரிச்சு காமிச்சு கொடுத்துருவாங்க. சென்னையில் இப்போ நீங்கள் சென்னையில் ஒரே வார்த்தை கவர்மெண்ட்னு சொல்லி அவங்க பாருங்க, அவங்க ஐயோ அவுட் ஆகிட்டா கண்டுபிடிக்காம போகிறாங்கன்னு பாருங்க. ஆனால் நீங்கள் அவங்க சிரிச்சதுமே நீங்கள் திட்டினீங்களே கம்முன்னு, அவர் தான்ப்பா ஏன் காட்டி கொடுத்து காட்டி கொடு. நல்லா தெரிஞ்சது. உங்கள் பேருங்க? அக்கா அப்படியே உங்கள் பேர் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி அக்கா உங்களோட டைம் தொடங்கிக்கலாம். 3:02 தொடங்கியாச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன ஸ்கூல்ல? நீ என்ன சொல்ல வர? ஒன்னு சொல்லாத, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே ரைட்டு. இவங்க எல்லாருமே நல்லா பேசுனாங்க, ஆனால் ஒரு வார்த்தை இல்லைன்னா ஆங்கில வார்த்தை அப்படி சொல்லி அவுட் ஆயிருக்காங்க. ஆனால் அக்கா லக்ஷ்மி அக்கா மட்டும் யாரெல்லாம் அவுட் ஆகுறீங்களோ டப்புன்னு பப்பரப்பான்னு சிரிச்சு காட்டி கொடுத்துறாங்க. அதுக்காக தான் நீங்கள் அவங்கள வேணாம் வேணாம் அங்கே சொல்லியிருந்தீங்க போல. பரவாயில்ல விடுங்க, அடுத்த முறை எல்லாரும் பேசி பரிசு வாங்கலாம். ஓகே, இது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு பேஸ்மெண்ட்டை கொஞ்சம் வீக். ஓகே. பாப்பா மைக் திவ்யதர்ஷினி 7th ஸ்டாண்டர்ட் போறேன். ட்ரிப்ளிகேட்ல இருந்து வரேன். சரி. என் பேர் ஸ்ருதி, நான் கல்பாக்கத்துல இருந்து வரேன், நான் படிக்கிறேன். ஓகே. என் பேர் ஷர்மிளா, நான் போதிஸ்ல சூப்பர்வைசரா வர்க் பண்றேன். சென்னையில இருக்கேன். சென்னையில இருக்கேன். ஜெயா கல்பாக்கத்துல இருந்து வரேன். ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப் பாரு. மைக் நீங்களே வச்சிங்கம்மா. ஏச்சிங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா எல்லாருக்குமே சொல்லிறேன். இப்போ நான் பேசுற மாதிரி நீங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னா போதும். தமிழ்ல பதில் சொன்னா 1 நிமிஷம் பேசினா பரிசு இருக்கு. விதிமுறை ஒன்னே ஒன்று தான், ஒன் வேர்ட் ஆன்சராக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் இந்த ஊருக்கு இனிமே நீங்கள் தானே புரட்சி தமிழ். ஜெய மேடத்தோட நேரத்தை தொடங்கலாம். 3:02 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நல்லா இருக்கு சார். நான் சொன்னீங்க நீ எல்லாம் எங்கே தேர போகிறப்போ. ஐயோ அவுட் ஆகிட்டுங்களா? சரி, உங்கள் பேர் என்ன? பா ஷர்மிளா. பா ஷர்மிளா, பா ஷர்மிளா. ஏதோ நீங்கள் பேர் சொல்லும் போதே பாவமான ஷர்மிளா மாதிரியே சொல்கிறீங்களே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? காலேஜ் படிக்கிற மொசலை கட்டியை பாரு. என்ன காலேஜ் படிக்கிறீங்க? நான் புதுச்சேரி பல்கலைக்கழகம். ஆமாம், ஆனால் காலேஜ் ஆங்கில வார்த்தை சொல்லி அவுட் ஆகிட்டீங்களே. அவுட் ஆகிட்டீங்க. சரியா இவங்க கிட்ட கொடுங்க. இதெல்லாம் நேரம்டா சாமியோ. இன்னொரு டைம் வாய்ப்பு கேட்டதுனால சரி ரைட்டு. ஓகே, எப்படி பேசுறீங்களா? உங்களோட டைம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3:02 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வணக்கம், எப்படி போயிட்டுருக்கு படிப்பு? நல்லா போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. ஓகே ரைட். ஸ்கூல் காலேஜ் எது பெஸ்ட்டு? கல்லூரி. ரெண்டாவது வாய்ப்பும் போச்ச அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி அவுட் ஆகிட்டீங்க. ஓகே, உங்ககிட்ட ஒரு உங்கள் பேர் என்னம்மா? நில்லுங்க 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 நில்லுங்க. உங்கள் பேர் என்ன? திவ்யதர்ஷினி. திவ்யதர்ஷினி, உங்களோட டைம் தொடங்கலாம். 3:02 தொடங்கியாச்சு. வணக்கம் திவ்யதர்ஷினி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டுருக்கு உங்களோட படிப்பு? நல்லா தான் போயிட்டுருக்கு. என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கணிதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவரை போன்றவர்கள் போட்டிக்கு வந்து விட்டால் என்ன செய்வது என்று அரசியல்வாதிகளை அஞ்சி நடுக்குகிறார்கள். எது ரொம்ப கஷ்டம்? எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு? எதுமே கஷ்டம் கிடையாது. ஏன் கஷ்டம் இல்லை? எதுவும் கஷ்டம் கிடையாது. படிக்கிறவங்க எல்லாருக்கும் கஷ்டம் கிடையாது இல்லையா? எதில் நிறைய மார்க் வாங்க? கணிதத்தில் தான். நாக்கெல்லாம் உணர்வு, அதுதான் நான் உணர்றேன். கணிதத்தில் தான். கணிதத்தில் தான். கணிதத்தில் நான் மார்க் நிறைய மார்க் மதிப்பெண் எடுப்பேன். ஒரே வார்த்தை சொல்லி அங்க அவுட் ஆயிட்டாங்க. உங்க பேர் என்ன?
கமலி. கமலி கமலி 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் கமலி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். 11th போறீங்க, இந்த இந்த வருஷம் இந்த வருஷம் 11th இந்த வருஷம் 11th போறேன். உன் காலில் வந்து குப்புறந்தாயி, நீயா பொடி நடையா போய் 11th போறேன். இப்ப கோவப்பட்டு தப்பு இல்லையம்மா, முதல்ல வந்து சொல்லிட்டியம்மா. பரவாயில்ல, அதை எடிட் பண்ணிடுங்க. ஏன் எல்லா விஷயம் சொல்லி இவங்களா எடிட் பண்ணிடுங்கன்னு வேற சொல்றாங்க? முடியுமா இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல? முடியுமா? சரி, அவுட் ஆகிட்டே பாக்கலாம். வேற யாரா பேசலன்னா இன்னொரு டைம் வாங்கி தரேன். என்ன படிக்கிற பண்ண, இப்ப 200 பேருக்கு வாய்ப்பு போயிடுச்சு. அது மாதிரி உங்க பேரு? ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி, அடுத்த டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 15 வருடம் ஆகிரு. 15 வருஷம். சார் என்ன ஒர்க் பண்றாரு? சார் அக்கௌண்ட்ல எக்ஸ்பயர் ஆயிட்டாங்க. அக்கௌண்ட்டு அக்கௌண்ட்ன்றதை தானே சொன்னீங்க? ஆமாம். நான் சும்மா தமாஷுக்காக சொன்னேன். அவர்கிட்ட அவர்கிட்ட கொடுங்க, அவங்ககிட்ட கொடுங்க. உங்கள் பேருமா? உங்கள் பேர், உங்கள் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சரண்யா. சரண்யாவோட நேரத்தை தொடரலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் சரண்யா மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நான். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் 10th படித்துக்கிட்டேன். நிறுத்திட்டீங்க. ஓகே, வணக்கம். தம்பி டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் திரும்பவும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நான் எப்படி சொல்லுங்க. நீ இந்த கோலத்தில் இருந்தீங்கன்னா எதில் போனாலும் உனக்கு எந்த புயர் மடியாதுரா. என்ன வேற எதுவும் சொல்ல வந்தீங்க? என்ன ஊருங்க? திண்டிவனம். திண்டிவனம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி கமலிக்கு இன்னொரு வாய்ப்பு கேட்டாங்க. இதை படிக்கிற பொண்ணு, சரி ஆயிட்டு பாக்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் கமலி. வணக்கம். மதியாரியா வெளியில போ, இல்லைன்னா எடுத்ததெல்லாம் டிலீட் பண்ணிடுவேன். எல்லாருமே ஒரு வருத்தம் இருக்கு, டக்கு டக்குன்னு ஃபீல் இருக்குல்ல. என்ன படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்பவுமே அந்த மாதிரி மார்க் கம்மி ஆகிட்டாலோ இல்லை ஃபெயில் ஆகிட்டாலோ ஃபீல் இருக்கும். காலேஜ் படிக்கிற பொண்ணு தான் இருந்தால் அப்புறம் ரெண்டு டைம் அவுட் ஆகிட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள என்னென்ன தொழில் திட்டின்னு இருப்பாங்கன்றலாம் அது போகும்போது கேட்டு போங்க. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட்டு. தேங்க்யூ. ஓகே நேர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பெப்பர்ஸ்வியில் பார்த்தீங்கன்னா இது பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட்டு வீக். திரும்பவும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தினசேகர். நன்றி, வணக்கம், பை பாய். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு கொஞ்சம் வீக்கு.